நம்ம முதல்ல பாக்க போறது குவாகா இந்த குவாகாக்களை பாக்குறதுக்கு பாதி வரி குதிரையையும் பாதி குதிரையும் சேர்த்த மாதிரி இருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இதுங்க சதன் ஆப்பிரிக்கா காடுகள்ல வாழ்ந்திருக்கு ஆனா ஆங்கிலேயர்கள் ஆப்பிரிக்காக்கு போனதுக்கு அப்புறம் இதுங்களை அதிகமாக வேட்டியாரி சாப்பிட்டதுனால இந்த குவாகா இனமே அழிஞ்சு போச்சு நெதர்லாண்ட் கவர்மெண்ட் கூட இந்த குவாகாக்காக ஸ்டாம்ப் எல்லாம் வெளியிட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழுல ஆய்வாளர்கள் லண்டன் மியூசியம்ல இருந்த குவாகா உடல்ல இருந்து டிஎன்ஏவை எடுத்து இத மறுபடியும் குளோனிங் முறையில உருவாக்குனாங்க பத்துக்கும் அதிகமான குவாக்காக்களை உருவாக்கியும் இதுங்க இயற்கையான முறையில இனப்பெருக்கம் பண்ணிக்காததுனால மறுபடியும்

உலகத்துல நதன் கால் வெஸ்டர்ன் கால் ஸ்பாட்டர் கால் ஈஸ்டர்ன் கால் நாலு வகையான கால்களை ஆஸ்திரேலியாவில வாழ்ந்திருக்குதுங்க அந்த காலகட்டத்துல இதை வேட்டையாடுறது ஒரு பெருமையா நினைச்சு அப்ப வாழ்ந்த மக்கள் இதுங்களை அதிகமாக வேட்டையாடி இதங்களை மொத்தமா அழிச்சிட்டாங்க ஆனா நல்ல வழியா ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல இருக்கிற டாஸ்மேனியா தீவுல இதுல பிரான்ஸ் கோயில்கள் மட்டும் நாலஞ்சு உயிரோடு இருந்திருக்குதுங்க உடனே விலங்கு ஆர்வலர்கள் இதுங்களை புடிச்ச இனப்பெருக்கம் பண்ண வச்சு மறுபடியும் ஆஸ்திரேலியாவிலேயே கொண்டுட்டு வந்து விட்டு இப்போ இப்ப ஆஸ்திரேலியாவில இதுங்களை வேட்டையாடுறது சட்டப்படி குற்றம் இதனால இதுங்களுடைய எண்ணிக்கை இப்போ ஆஸ்திரேலியாவில கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக வருது அடுத்தது ட்ரீ லாப்ஸ்டர் இந்த ட்ரீ லாப்ஸ்டர் பூச்சிய லார்ட் ஹவே ஹைலண்ட் ஸ்டிக் இன்செக்ட்னு சொல்றாங்க ஏனா இதுங்க ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல இருக்கிற லார்ட் ஹவேங்கற இந்த சின்ன தீவுல மட்டும் தான் இருந்திருக்குதுங்க ஆனா 1918ல எஸ்எஸ் மக்கம்போங்கற இந்த கப்பல் ஆஸ்திரேலியாவுல இருந்து இந்த தீவுக்கு போய் இருக்கும்போது இந்த கப்பல்ல இருந்த எலிகள் எல்லாம் இந்த தீவுக்குள்ள போய் இந்த தீவுல பெருக ஆரம்பிச்சு இந்த தீவுல இருந்த பூச்சிகள் எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சுங்க மனிதர்கள் எலிகளை இந்த தீவுல விட்ட ரெண்டே வருஷத்துல இந்த பூச்சி இனமே அழிஞ்சு போச்சாம் அதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் மனிதர்கள் இந்த தீவுக்கு போக தடை

பேரரசர்கள் காலத்துல இருந்தே இந்த மீன்கள் அழியாம வாழ்ந்துட்டு இருக்குது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இந்த மீன்களை பார்க்கவே முடியல இதனால இந்த மீனினமும் அழிஞ்சு போயிட்டதா ஆய்வாளர்கள் நினைச்சிட்டு இருக்கும் திடீர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மறுபடியும் இந்த மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் கூட இந்த மீன்களை பாக்குறது ரொம்பவும் அரிதான விஷயமா இருக்குது அடுத்தது தைலசின் இதை டாஸ்மேனியன் டைகர்னு சொல்வாங்க இதுங்களும் ஆஸ்திரேலியாவில தான் ஆரம்பத்துல அதிக எண்ணிக்கையில வாழ்ந்திருக்குதுங்க ஆனா ஆஸ்திரேலியாவில இது மனிதர்கள் வளர்க்கிற ஆடுகள் எல்லாம் வேட்டையாடி சாப்பிடுதுங்கன்னு மனிதர்கள் இதுங்களை வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல மனிதர்கள் இதுங்களை அதிகமா வேட்டையாடினதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இதுங்க இனமே அழிஞ்சு போச்சு இதுதான் இருந்த கடைசி டாஸ்மேனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இதுவும் இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் இதுங்களை யாருமே பார்க்கல ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டும் இதுங்க இன்னும் மொத்தமா அழிஞ்சிட்டதா நினைச்சிட்டாங்க நம்ம கடைசியா பார்க்க போறது தண்டர் பேர்ட் பொதுவா ஹாலிவுட் படங்கள்ல இருந்து நிறைய போட்டோக்கள்ல இந்த தண்டர் பேர்டா பாத்திருப்பீங்க ஆனா இது உண்மையான தண்டர் பேர்டே கிடையாது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே உண்மையிலேயே வாழ்ந்த உயிரினங்கள் ஆனா இது ரெண்டாயிரத்துல ஒரு டிவி சீரிஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு பறவை ஆனா இந்த போட்டோவை ஷேர் பண்ணி நிறைய பேர் இந்த உயிரினம் அழிஞ்சு போயிட்டதா சொல்லுவாங்க ஆனா இது டிவி சீரிஸ்க்காக ஃபேக்கா உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம் ஓகே வியூவர்ஸ் மனிதர்களால மம்முத்துகள்ல இருந்து நிறைய உயிரினங்கள் அழிஞ்சும் போயிருக்கு அழிஞ்சிட்டே இருக்குதுங்க மனிதர்களால மத்த உயிரினங்கள் எல்லாம் அழிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க